பாஜகவுடன் இன்னும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில்தான் உள்ளார் எனவும், பிரச்சாரங்களில் மோடியை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்தில் கூட விமர்சிக்கவில்லை எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் என்று அவர் கருதவில்லை. அதிமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதிமுகவும் தன்னுடைய எதிரியாக பிஜேபியை பேசவில்லை, மோடியை பேசவில்லை. எதிர்த்து பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் மோடியை விமர்சித்ததில்லை, பாஜக அரசை விமர்சித்ததில்லை. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று அவர் முழக்கம் வைத்திருக்கிறார். இது நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா என்ன, நாடாளுமன்ற தேர்தல்? பிஜேபி அரசு தொடர்வதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலின் கேள்வி, விடை காண வேண்டிய கேள்வி. மோடி தொடர்ந்து பதவியில் இருப்பதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலுக்கான கேள்வி. அதை விடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கத்தை முன்வைத்திருப்பதில் இருந்து அவர் பாஜகவோடு முரண்படவில்லை, பகைத்துக் கொள்ளவில்லை, விலகி நிற்கவில்லை, பிரிந்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.